டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இணையத்தை முடக்கிய ஹேக்கர்கள் 200 கோடி கிரிப்டோ கரன்சி கொடுத்தால் மட்டுமே விடுவிக்க முடியும் என மிரட்டல் விடுத்துள்ளனர். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் சர்வரில் ஒரு வாரத்திற்கு முன்பு சைபர் தாக்குதல் நடந்ததை அடுத்து கம்ப்யூட்டரில் உள்ள அனைத்து ஆவணங்களும் முடங்கின. சர்வர் பழுதடைந்ததால் வெளிநோயாளிகள், உள்நோயாளிகள், டிஜிட்டல் மருத்துவ சேவைகள், ஸ்மார்ட் லேப், பில்லிங், நோயாளிகள் குறித்த அறிக்கை தயாரித்தல், முன் அனுமதி சீட்டு பெறுதல் உள்ளிட்ட பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டன. இதுகுறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து தேசிய தகவல் மையத்தின் அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் இது சைபர் தாக்குதல் என்பதை உறுதி செய்தனர். 6 நாட்களாக எய்ம்ஸ் சர்வரில் நீடிக்கும் பழுதை நீக்கவும் தேவையான பாதுகாப்பு அம்சங்களை பொருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்திய கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் மற்றும் தேசிய தகவல் மையம் ஆகியவை இணைந்து செயல்பட்டு வருகின்றன. 4 கோடி நோயாளிகளின் விவரங்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவர்கள், பிரதமர்கள் உள்பட நோயாளிகளின் விவரங்களும் கசிந்ததாக நம்பப்படுகிறது. இதனிடையே ஆன்டி வைரஸ் சாப்ட்வேர்கள் மூலம் கம்ப்யூட்டர்களில் உள்ள தரவுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது படிப்படியாக நடைபெற்று வருவதாக எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.